எனக்கு ஒரு மடம் கட்டுவிட்டலா. பாரிஜாதம் என்கின்ற சொல்லை நினைக்கும் போதே என் நெஞ்சில் அப்படி ஒரு ஆன்மீக வாசம் வீசும். சிறு வயதிலிருந்தே அந்த பவழமல்லியின் மீது எனக்கு ஒரு அலாதியான ஈர்ப்பு. எங்கள் வீர சோழபுரம் கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயத்தில் காலை நேரத்தில் பூக்கூடை எடுத்து சென்று பாரிஜாத மலர்களை சேகரித்ததையும், ராயப்பேட்டையில் எனது இல்லத்து மொட்டை மாடியில் ஒரு பெரிய தொட்டியில் செடி வளர்த்து அதில் தினமும் பூக்கும் பூக்களை பார்த்து பறித்து பூஜித்து நான் நெகிழ்ந்ததையும் ஆறாம் பாகத்தில் குறிப்பிட்டிருந்தேன். பம்மலில் என் பெரிய தாய்மாமாவின் வீட்டின் முன்பும், நங்கநல்லூரில் என் சிறிய தாய்மாமா வீட்டின் முன்பும் பல காலமாக நன்கு தழைத்த ஒரு பாரிஜாதம் உண்டு. பொள்ளாச்சிக்கு சென்றிருந்த போது என் பெரிய மாப்பிள்ளையின் தாய்மாமா ஸ்ரீ வெங்கட்ராஜு அவர்கள் இல்லத்தின் முன்னும் பின்னும் இருந்த பாரிஜாத மரத்திலிருந்து காலை நேரத்தில் பூக்களை சேகரித்த போது மனம் மனோகரமாயிருந்தது. இன்னும் இதைப்போல் பல்வேறு இடங்களில் இப்படி பாரிஜாத செடிகளை மரங்களை கண்டிருந்தாலும், பெரிய பெரிய விருட்சமாக கர்ஜிக்கியில் கண்டபோது ஆஹா ஆஹா இங்கேயே இருந்துவிட மாட்டோமா என்று மனம் அங்கிருந்து வர மறுத்தது. திருவள்ளூரில் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயத்தில் கட்டாயம் இந்த மரத்தின் விதையைத்தான் போட வேண்டும் என்று நண்பர் வாசுமுராரியிடம் கூறி நிறைய விதைகளை சேகரித்து கொண்டேன். அது முளைத்து மரமாக உயர வேண்டும். அதன் கீழ் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பாரிஜாத பூக்கள் தானாகவே உதிர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அபிஷேகம் செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டேன். மனமுள்ள மலர்கள் எத்தனையோ இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பாரிஜாதத்தை கண்டால் இத்துணை பரவசம் என்று தெரியவில்லை. அந்த பரவசத்துடன் மரத்தை அண்ணாந்து நோக்கினேன். தடித்த கிளைகளும் பச்சை பசேல் என்ற இலைகளும் மலரும் மொட்டும் விதைகளும் என கம்பீரமாய் நின்ற இந்த மரங்களை விட்டலர் நட்டிருப்பாரோ என நினைத்து கொண்டேன். ஆம், அப்படித்தான் இருக்கும் என யூகித்து கொண்டேன். ஹே விட்டலரே, உமக்குத்தான் எத்துணை பாக்கியம். எத்தனையோ முறை ஸ்ரீ ராகவேந்திர அஷ்டோத்திர சதநாமாவளியால் 108 முறை இப்பூக்களால் குருராஜரை அச்சித்திருப்பீர் அல்லவா? உமக்கும் 108-க்கும் அப்படி ஒரு பந்தமல்லவா? குருராஜரே உணர்த்திய மார்க்கமல்லவா என மயங்கி நின்றேன். பீஜப்பூர் அருகே அதினி என்னும் கிராமத்தில் டாக்டர் சேஷகிரி ராவ் சுஷிலாபாய் தம்பதியருக்கு 14/2/1914 அன்று பிறந்தவர்தான் விட்டலன். அதினி என்றதும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் படித்த லிங்காயர் நினைவிற்கு வருகிறார் அல்லவா? நாத்திகராய் இருந்து கொண்டு ஆத்திகர்களையும் சந்நியாசிகளையும் வேடதாரிகள் என்று ஏளனம் செய்து கொண்டிருந்தவருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்து நண்பருடன் வேண்டா வெறுப்பாக மந்திராலயம் சென்று தரிசனம் கூட செய்யாமல் வந்த நிலையில் அவரால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்ததும் மந்திராலயம் மண்ணை மிதித்ததற்கே இந்த மகிமை என்றார். அவரை மனமுருகி துதித்தால் ஆஹா ஆஹா என்று மந்திராலயம் சென்றவர் அங்கேயே ஆண்டு கணக்கில் தம்புரா வைத்து கொண்டு பாடி வந்தவரை ஸ்ரீ ராகவேந்திரர் கனவில் தோன்றி அதினிக்கு செல்ல சொல்லி அவர் மூலம் மிருத்திகா பிருந்தாவனமாய் நிலை கொண்டிருப்பது நினைவிற்கு வருகிறதல்லவா? அந்த புண்ணிய பூமி அதினிதான் விட்டலனின் ஜென்மபூமி. சிறு வயதிலிருந்தே லிங்காயதரை போல் அல்லாமல் பக்தியில் தோய்ந்து வளர்ந்தார் விட்டலர். ஸ்ரீ ராகவேந்திரர் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். தக்க வயதில் உபநயனம், பின்னர் துளசிபாயுடன் விவாகம் என ஒவ்வொன்றும் முறைப்படி நிகழ்ந்தன. 1940 விட்டலருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகவிற்கு வயது 1 போது குடும்பத்துடன் பிழைப்பிற்காக மும்பைக்கு சென்றார். அங்கே தையர் கலைஞராக பணிபுரிந்து ஜீவனம் நடத்தினார். பின்னர் அங்கேயே பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸில் பணி செய்தார். விட்டலருக்கு ஒரு மகனோடு 4 பெண் குழந்தைகளும் அடுத்தடுத்து பிறந்தன. மும்பையிலிருந்து தார்வான், ஹூப்ளி, அதினிக்கெல்லாம் அவ்வப்போது ரயிலில் வந்து சென்று கொண்டிருந்தார். கர்ஜிக்கி ரயில்வே ஸ்டேஷன் என்பது மிக சிறியது. ஊருக்கு வெளியில் அமைந்தது. பாசஞ்சர் ரயில்கள் தான் நின்று செல்லும். விரைவு வண்டிகள் நிற்காது என்றாலும் அது தண்ணீர் நிரப்பிக்கொள்ளும் ஸ்டேஷனாக இருந்தமையால் தேவையான போது சில விரைவு ரயில்களும் நின்று செல்லும்.
அப்படி விட்டலர் ஒரு முறை வந்த ரயில் கர்ஜிகி ஸ்டேஷனில் நின்றது. ஸ்டேஷனை ஒட்டிய பகுதியில் சற்றே தூரத்தில் ஒரு குடில் இருந்தது. மாடு கன்று நின்று கொண்டிருந்தது. மலர் செடிகள் ஆங்காங்கே இருந்தன. செடி கொடிகள் நிரம்பி புற்களெல்லாம் வளர்த்தியாய் அடர்த்தியாய் இருந்தமையால் ஒரு காணகம் போல் அது தோற்றமளித்தது. ரயில் புறப்பட சற்று தாமதமாகும் என்று தெரிந்ததால் விட்டலர் ரயிலை விட்டிறங்கி அருகில் இருந்த அரளி மரத்தடிக்கு சென்று சற்று நேரம் அமர்ந்தார். பார்வையை சுழல விட்ட போது குடிலும் பசுவும் கன்றும் மலர்வனமும் அவரை ஈர்த்தன. அந்த ரம்யமான சூழல் அவர் மனதை வசீகரப்படுத்தியது. வண்டி கிளம்பும் போது சப்தம் கேட்கும். அதுவரை சற்றே அமரலாம் என்று அமர்ந்தவர் அவரை அறியாமலேயே தியான நிலைக்கு சென்றார். சற்றைக்கெல்லாம் அவர் பரவச நிலையடைந்தார். மலர்வனம் என்பதால் நறுமணம் இருந்ததென்றாலும் அதையும் மீறிய ஒரு தேவலோகத்து மனம் அங்கே நிறைந்தது. விட்டலர் அதில் லயித்தார். பின்னர் ரயிலின் ஹாரன் ஒலியை கேட்டு தன் நிலைக்கு வந்து அவசர அவசரமாக ரயிலில் ஏறி பயணித்தார். ரயிலில் ஏறும் வரையும் ரயில் புறப்பட்ட பின்பும் கண்களில் இருந்து மறையும் வரையும் விட்டலர் அந்த இடத்தை விட்டு பார்வையை அகற்றவில்லை. கர்ஜிகி அவர் மனத்தை அப்படியே கவ்வி பிடித்து கொண்டது. ஏனெனில் தியானத்தில் அவர் கண்டு காட்சி அத்தகையதல்லவா? ரயிலை பிடிக்காமல் விட்டிருக்க வேண்டிய காட்சி அல்லவா அது? ஆஹா, ஸ்ரீ குருராஜரே அவர் முன் நின்று என்னை இங்கே மிருத்திகை ரூபமாய் ஸ்தாபிக்க செய் என்று கூறினார் என்றால் விட்டலர் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்! குருராஜரின் மீது அளவிட இயலாத அளவிற்கு பக்தி வைத்திருப்பதால் நமக்கு ஒருவேளை இப்படி தோன்றியதோ என தனக்குள்ளே நினைத்து கொண்டார். மும்பையில் இருக்கையில் தனது குடும்பத்தாருடன் ஸ்ரீ ராகவேந்திர பஜனை பூஜை என விடாது செய்து வந்ததால் இப்படி தோன்றியதோ? குடும்ப உறுப்பினரோடு கூட இன்னும் பலரும் அதிலே கலந்து கொண்டு விட்டலருக்கு தனி மதிப்பை ஏற்படுத்தியதால் ஒரு கணம் கூட ராயரை மறக்காததால் இப்படி தோன்றியதோ என எண்ணினார். ஒருவேளை இது பகல் கனவோ? பகல் கனவு பலிக்காது என்பது நம்பிக்கையாய் இருந்தாலும் குருராஜர் விஷயத்தில் சில போது பலித்திருக்கின்றது. ஆனால் விட்டலருக்கு வந்தது கனவே அல்ல, தன்னை மறந்து உறங்குகையில் வருவது கனவு. விட்டலர் உறங்கவில்லை, தியானத்தில் அமர்ந்தார், பரவச நிலை கொண்டார், குருராஜரை கண்டார். என்றாலும் விட்டலர் குழப்பம் கொண்டார். விட்டலா, உனக்கு ஏன் இந்த குழப்பம்? உனது பக்திக்காக உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக வந்தது நான் தான் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு நாள் அதிகாலை விட்டலரின் கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி எனக்கு ஒரு மடம் கட்டு என்றதும், கட்டுகிறேன் கட்டுகிறேன், அது என் பாக்கியம், ஆனால் அவ்வளவு தொகைக்கு மடம் கட்டுவதற்கான இடத்திற்கு நான் எங்கு செல்வேன் என்றார். நடக்கும், 108 பேரிடம் தலா 108 ரூபாய் வாங்கு, அதிலே மடம் கட்டு என்று ஸ்ரீ குருராஜர் விளக்கமாய் சொல்லவும் விட்டலர் திக்குமுக்காடி போனார். இதன் பின்னர் மும்பையில் விட்டலர் வீட்டில் தினம் தினம் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி, கனவை போல் வந்ததை பற்றி பலரும் விசாரித்த வண்ணம் இருந்தனர். வியாழன் தோறும் அந்த சிறிய வீட்டிலேயே பஜனை பூஜை என அமர்க்களமாய் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் 14x12 அளவுள்ள அறையிலேயே ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை கூட நடந்தது. மும்பையில் உள்ளவர்கள் மட்டுமின்றி ஹூப்ளி, உடுப்பி, பெங்களூர், சென்னை போன்ற இடங்களிலிருந்தும் வந்தனர். ஏனெனில் அங்கெல்லாம் கூட விட்டலருக்கு ஏற்பட்ட 2 அனுபவங்களும் பரவி இருந்தது. இதனால் பலரும் தமது வீட்டிற்கு ஸ்ரீ குருராஜரின் அருள் பெற்ற விட்டலரை அழைத்த வண்ணம் இருந்தனர். ஒரு சமயம் பெல்காமில் கட்டி என்பவர் வீட்டிற்கு விட்டலர் சென்றிருந்தார். அவருடன் சேர்ந்து விட்டலரும் பூஜை செய்தார். அங்கு வந்திருந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியா விட்டலரின் பூஜையை கண்டு மெய்மறந்தார். தனதிலத்திற்கும் வருமாறு விட்டலரை அழைத்தார். அதன்படி ஸ்ரீனிவாச ஆச்சாரியா இல்லத்திற்கு வந்து பூஜைகள் முடிவுற்றதும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மடம் கட்டுவது குறித்து ஆலோசித்தார். ஸ்ரீ ராயரே உங்களிடம் நேரில் வந்து கூறியதோடல்லாமல் கனவில் தோன்றி தனக்கு ஒரு மடம் பலருடைய தன சகாயத்தால் கட்ட வேண்டும் என்று பணித்திருப்பதால் நாம் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்றார் கட்டி.
ஆமாமாம், 108 பேரிடம் தலா 108 ரூபாய் வாங்குவதற்கான முயற்சிகளில் இன்னமும் தீவிரமாக இறங்க வேண்டும். இப்போதுதான் இவ்விஷயம் தெரிந்து ஒவ்வொருவராய் கொடுத்து வருகின்றனர். இது மேலும் பரவ வேண்டும். மடம் கட்ட இடம் தேட வேண்டும். இன்னும் பலரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சென்றார் விட்டலர். சரி, நாம் இருவரும் ஹூப்ளி செல்வோம். அங்கே அனந்த பட் உச்சில் என்பவரை சந்திப்போம். மேலும் நமக்கு வழி பிறக்கும் என்றதும் அவ்வாறே ஹூப்ளி சென்றனர் கட்டியும் விட்டலரும். அங்கே அனந்த பட் உச்சில் மற்றும் கலாம் தனியை சந்தித்தனர். அவர்கள் 108 சேர்வதாக நன்கொடை தந்தனர். உடனே ஸ்ரீனிவாச ஆச்சார், இப்படியெல்லாம் ஒவ்வொருவராக தேடிக்கொண்டிருந்தால் நாள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது எவ்வளவு சேர்ந்துள்ளதோ அதுபோக மீதத்தை நான் முன்பணமாக தருகிறேன். மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றதும் விட்டலர் குருராஜா என்று ஸ்மரித்து கொண்டார். மடத்திற்கான இடத்தை எங்கே தேர்வு செய்வது, எந்த பகுதியில் மடத்தை அமைப்பது என்கின்ற ஆலோசனை வந்தபோது விட்டலர் தனக்கு முதன் முதலாக கஜ்கி ரயில் நிலையத்தை ஒட்டிய இடத்தில் அரளி மரத்தடியில் காட்சி தந்து மடம் கட்ட சொன்னாரல்லவா, அங்கேயே இடம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என அபிப்பிராயப்பட்டார், ஆசைப்பட்டார். அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? அவர் விலைக்கு தருவாரா? தந்தால் என்ன விலையாக இருக்கும்? நம்மால் அதை வாங்க முடியுமா என்றெல்லாம் சிந்தித்த வண்ணம் அந்த இடத்தை மீண்டும் பார்வையிட்டு அது யாருக்கு சொந்தம் என விசாரித்த போது மனதுள் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. இவ்வளவு செய்த குருராஜர் இதையும் செய்ய மாட்டாரா என்கின்ற உத்வேகம் ஏற்பட்டது. நிலத்தின் உரிமையாளரும் யார் என தெரிந்தது. அடுத்து என்ன நடந்தது என்று அடுத்ததாக காண்போம்.